1899 முதல் 1954 ஆண்டு காலத்தில் வாழ்ந்த அமரர் கல்கி எழுதிய புகழ்பெற்ற தமிழ் வரலாற்று புதினமே இப்பொன்னியின் செல்வன். 1950 முதல் 1955 ஆண்டு வரை கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளியிடப்பட்டது இப்பொன்னியின் செல்வன். இப்புதினத்துக்கு கிடைத்த மக்கள் ஆதரவு காரணமாக தொடர்ந்தும் பல்வேறு காலகட்டங்களில் இதே புதினத்தை கல்கி இதழ் தொடராக வெளியிட்டது. இது தவிர தனி நூலாகவும் வெளியிடப்பட்டு பல பதிப்புகளை கண்டுள்ளது. கிபி 1000 ஆண்டு வாக்கில் இருந்த சோழ பேரரசை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாற்று புதினம் எழுதப்பட்டிருக்கிறது. சோழ வம்சத்தில் புகழ்பெற்ற பேரரசரான ராஜராஜ சோழன் என்று அறியப்படும் அருண்மொழிவர்மர் காலத்தில் நடக்கும் கதை இது. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் நடக்கும் கதையில் வந்தியத்தேவன், ராஜராஜ சோழன், அவருடைய தந்தை சுந்தர சோழர், சகோதரி குந்தவை, சகோதரர் ஆதித்தர் கரிகால் சோழன், அனிருத்த பிரம்மராயர், நந்தினி, பெரிய பழுவேட்டரையர், சிறிய பழுவேட்டரையர், மந்தாகினி, ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி, வானதி, மதுராந்தகர், சேந்தன் அமுதன் என பல கேரக்டர்கள் வந்து போகும். இத்தனை கேரக்டர்களை வைத்துக்கொண்டு சோழர் காலத்தையே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் கல்கி. வரலாற்று சம்பவங்களோடு புனைவையும் கலந்து வெரைட்டி காட்டியிருக்கும் பொன்னியின் செல்வன் தமிழ் நாவல் உலகின் மாஸ்டர் பீஸ்களில் ஒன்று. புதம் 5 பாகங்களாகவும் 1000 பக்கங்களுக்கு மேலாகவும் பிரம்மாண்டமாகவும் விரியும் படைப்பு இது. என்னுடைய இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொன்னியின் செல்வனில் வர இன்னும் சில கேரக்டர்களும் முக்கியமான ஸ்டோரியும் சின்ன சின்ன சீன்களும் நான் இதுக்கப்புறம் என்னோடய வீடியோவில் டிராயிங் பண்ணுறதா இருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பொன்னியின் செல்வன் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.